மாவட்ட மேயர் சரவணனுக்கு எதிராக நம்பிக்கையில்லா தீர்மானமானது கொண்டுவரப்பட்ட நிலையில் நெல்லையில் பலத்த போலீஸ் பாதுகாப்பானது போடப்பட்டுள்ள நிலையில் நெல்லை மாநகராட்சி ஆணையர் செய்தியாளரை சந்தித்தார். அதனை பார்த்தோம். இதுகுறித்து விவரங்களை செய்தியாளர் சரவணன் வழங்க கேட்கலாம். சரவணன், செய்தியாளர் சந்திப்புல நெல்லை மாநகராட்சி என்ன தெரிவித்திருந்தார், விவரங்கள் என்ன? வணக்கம் ராஜலட்சுமி. நெல்லை மாநகராட்சியின் மேயர் சரவணன் மீதான பல்வேறு குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்பட்டிருந்தன. குறிப்பாக சொல்ல வேண்டுமையானால் நெல்லை மாநகராட்சி மொத்தம் 55 வார்டுகள் இருக்கின்றன. அந்த 55 வார்டுகளிலும் எந்த வார்டுகளிலும் முறையான பணிகள் நடைபெறவில்லை என்றும் கவுன்சிலர்களுடன் மேயர் வந்து இணக்கமாக செயல்படவில்லை என்றும் கூறி பல்வேறு குற்றச்சாட்டுகளை முன்வைக்கப்பட்டு அரசிடமும் ஒரு கோரிக்கை வைக்கப்பட்டிருந்தது. அந்த கோரிக்கையில் திமுக கவுன்சிலர்களை வந்து வாக்களித்திருந்தார்கள், அதாவது வந்து கையெழுத்திட்டிருந்தார்கள். அதில் குறிப்பாக சொல்ல வேண்டுமென்றால் மேயர் மீது நம்பிக்கையில்லா தீர்மானத்தை கொண்டு வந்து நெல்லை மாநகராட்சியின் ஆணையராக இருக்கக்கூடிய சுபம் தாக்கரே ஞானதேவ் அவர் வந்து சமர்ப்பித்திருந்தார்கள். அது அந்த தீர்மானத்தின் அடிப்படையில் இன்று காலை 11 மணிக்கு வந்து நெல்லை மாநகராட்சி கூட்டத்தில் மேயருக்கு எதிராக தீர்மானம் நிறைவேற்றப்பட்ட தீர்மானத்தின் மீதான வாக்கெடுப்பு இன்று நடைபெறும் என்று நெல்லை மாநகராட்சி சார்பாக அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்பட்டிருந்தது. தற்பொழுது திமுக கவுன்சிலர்கள், அதாவது நம்பிக்கை வாக்கெடுப்பு நடத்த வேண்டும் என்று கூறிய திமுக கவுன்சிலர்களே யாரும் தற்போது வந்து இந்த கூட்டத்தில் வந்து கலந்து கொள்ளவில்லை. இதனால் வந்து மேயர் மீதான நம்பிக்கை வாக்கெடுப்பு வந்து தோல்வியில் முடிந்துள்ளதாகவே வந்து நெல்லை மாநகராட்சி ஒரு அதிகாரப்பூர்வ தகவலை தற்போது தெரிவித்திருக்கிறார். இதன் மூலமாக வந்து நெல்லை மாநகராட்சி மேயர் சரவணன் பதவி தப்பியதாகவே நாம் கருதி கொள்ளலாம். அது மட்டும் இல்லாமல் அடுத்த ஒரு வருட காலத்திற்கு இதில் இதன் மீது எந்த ஒரு மாற்றமும் கொண்டு வர முடியாது என்ற ஒரு முக்கியமான கருத்தையும் வந்து நெல்லை மாநகராட்சி ஆணையர் வந்து தற்போது பதிவு செய்திருக்கிறார். ஏற்கனவே வந்து திமுக கவுன்சிலர்கள் இந்த கூட்டத்தை வந்து நடத்த வேண்டும் என்று பல்வேறு கோரிக்கைகளை வைத்திருந்தார்கள். குறிப்பாக சொல்ல வேண்டுமேயானால் துறையின் அமைச்சராக இருக்கக்கூடிய கே நேருவிடம் வந்து இது குறித்து வந்து ஒரு மனுவையும் அளித்திருந்தார்கள். தற்போது திமுக பல கட்ட பேச்சுவார்த்தை நடத்திய பிறகு வந்து மேயருக்கு எதிரான அந்த போர்க்கொடிகள் வந்து ஒவ்வொரு மாமன்ற கூட்டத்திலும் வந்து உயர்ந்து கொண்டிருந்தன. தற்போது வந்து நெல்லை மாநகராட்சியின் மேயராக இருக்கக்கூடிய சரவணனுக்கு எதிராக 55 திமுக கவுன்சிலருமே வந்து செயல்பட்டதன் விளைவாக தற்போது வந்து நம்பிக்கையில தீர்மானம் கொண்டு வர வேண்டும் என்ற ஒரு கருத்தை வந்து முன்வைத்திருந்தார்கள். தற்போது திமுக கவுன்சிலர் உட்பட யாருமே வந்து இந்த மாமன்ற கூட்டத்தில் இன்று நடைபெற வேண்டிய மாமன்ற கூட்டத்தில் யாருமே வராத காரணத்தினால் நெல்லை மேயர் சரவணன் மீதான நம்பிக்கையில்லா தீர்மானம் வந்து தற்போது தோல்வியா வந்து கருதப்படுகிறது. சரவணன், தற்போது நம்பிக்கையில்லா தீர்மானம் தோல்வி அடைந்துள்ள நிலையில கவுன்சிலர்கள் தரப்பில் என்ன தெரிவிக்கப்படுது? நெல்லை மாநகராட்சியில் வந்து பாத்தீங்கன்னா மொத்தம் 55 வார்டுகள் இருக்குது. இதுல குறிப்பா வந்து பார்த்தோம்னா 50 வார்டுகள் வந்து திமுக கவுன்சிலர் வந்து இருக்கிறாங்க. திமுக கவுன்சிலர்களே வந்து திமுக மேயரை வந்து எதிர்ப்பது இதுதான் முதல் முறை. ஏனென்றால் எந்த ஒரு கவுன்சிலர்கள் வார்டிலும் வந்து முறையான பணிகள் நடக்கப்படவில்லை என்ற குற்றச்சாட்டை முன்வைத்துதான் இந்த ஒரு தீர்மானமே கொண்டு வரப்பட்டது. இந்த சூழல்ல நேற்றே வந்து திமுக கவுன்சிலர் பலர் வந்து 3 குழுக்களாக பிரிந்து ஒரு குழுவினர் கன்னியாகுமரிக்கும் இன்னொரு நெல்லை மாவட்டத்திற்கு மேக்கரைக்கும் வந்து சென்றிருந்தார்கள். இந்த தீர்மானத்தில் மீதான நம்பிக்கை வாக்கெடுப்பில் வந்து எந்த ஒரு திமுக கவுன்சிலர்களும் கலந்து கொள்ளக்கூடாது என்று திமுக தரப்பில் திமுக தலைமையிலிருந்து உத்தரவு பிறப்பிக்கப்பட்டதாகவே தெரிகிறது. திமுக தலைமையின் உத்தரவை ஏற்று இன்று நடைபெற்ற இந்த வாக்கெடுப்பில் வந்து திமுக கவுன்சிலர்கள் யாருமே வந்து கலந்து கொள்ளவில்லை. மேலும் வந்து இந்த நெல்லை மாநகராட்சி மேயர் விவகாரம் வந்து தொடர்கதையாக இருக்கின்ற காரணத்தினால் திமுக தலைமை இதில் தலையிட்டு விரைவில் இது ஒரு முற்றுப்புள்ளி வைக்கப்படும் என்று திமுக தலைமையும் தெரிவித்திருக்கிறது. துறையின் அமைச்சராக இருக்கக்கூடிய கே நேருவிடம் இருந்து இதே பதில் வந்து வந்து கொண்டிருக்கிறது. திமுக தலைமை உத்தரவை எடுத்து கவுன்சிலர்கள் யாரும் வந்து இந்த நம்பிக்கையில்லா தீர்மானத்தில் பங்கேற்கலன்றதை குறிப்பிட்டிருக்கீங்க. இதோட அடுத்த நகர்வு என்னவாக இருக்கும்? இன்று நடைபெற வேண்டிய இந்த சூழல்ல வந்து அந்த நம்பிக்கையில்லா தீர்மானம் இன்று நடைபெற்று இருந்தால் நம்ம மேயர் பதவி வந்து தற்பொழுது வந்து ஒரு கேள்விக்குறியாவே இருந்திருக்கும். தற்பொழுது வந்து கவுன்சில் யாருமே கலந்து கொள்ளக்கூடிய சூழல் வந்து அடுத்த ஒரு ஆண்டு காலத்திற்கு வந்து இந்த நம்பிக்கையில்லா தீர்மானம் குறித்து எந்த ஒரு விவாதமும் விவாதிக்கப்படாது என்று வந்து நெல்லை மாநகராட்சி ஆணையர் வந்து தெரிவித்திருக்கிறார். விவரங்களுக்கு நன்றி சரவணன்.